ஐ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் தேர்டு டேர்மில் சயின்ஸு எத்தனை பாடங்கள் இருக்குதுன்னு பார்த்துடலாம். மொத்தம் ஆறு பாடங்கள் இருக்குது. முதல் பாடம் காந்தவியல். இந்த காந்தவியல் பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்டு க்வெஸ்சன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபஸ்ட் ரோமன், பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும். இதில் ஃபஸ்ட் க்வெஸ்சன், காந்தத்தால் ஈர்க்கப்படுகின்ற பொருள் எது? காந்தத்தால் ஈர்க்கப்படுகின்ற பொருள் ஊசி. ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் பி, ஊசி. கேள்வி ரெண்டு, மாலுமி திசை காட்டும் கருவிகளை முதல் முதலில் செய்து பயன்படுத்தியவர்கள் யார்? மாலுமி திசை காட்டும் கருவிகளை முதன் முதலில் செய்து பயன்படுத்தியவர்கள் சீனர்கள். ரெண்டுக்கான பதில் சீனர்கள். கேள்வி மூன்று, தங்கு தடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் எப்பொழுதுமே டேஷ் திசையில் தான் நிற்கும். தங்கு தடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் எப்பொழுதுமே வடக்கு தெற்கு திசையில் தான் நிற்கும். மூணுக்கான பதில் வடக்கு தெற்கு. கேள்வி நான்கு, காந்தங்கள் தன் காந்தத்தன்மை இழக்க காரணம் என்ன? காந்தங்கள் தன் காந்தத்தன்மை இழக்க காரணம் சுத்தியால் தட்டுவதால். நாலுக்கான பதில் ஆப்ஷன் சி. கேள்வி ஐந்து, காந்த ஊசி பெட்டியை பயன்படுத்தி டேஷ் அறிந்து கொள்ள முடியும். காந்த ஊசி பெட்டியை பயன்படுத்தி திசையை அறிந்து கொள்ள முடியும். ஐந்துக்கான பதில் ஆப்ஷன் சி, திசையை. அடுத்து செகண்ட் ரோமன், கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஒன்று, செயற்கை காந்தங்கள் டேஷ் 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 ஆகிய வடிவங்களில் தயாரிக்கப்படுகிறது. என்ன வடிவங்கள்? நீள்கோள வடிவம், வட்ட வடிவம், உருளை வடிவம். கேள்வி ரெண்டு, காந்தத்தால் ஈர்க்கப்படுகின்ற பொருட்கள் என்ன? காந்தத்தால் ஈர்க்கப்படுகின்ற பொருட்கள் காந்தத்தன்மையுள்ள பொருட்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ரெண்டுக்கான பதில் காந்தத்தன்மையுள்ள பொருட்கள். கேள்வி மூன்று, காகிதம் டேஷ் பொருள் அல்ல. காகிதம் அப்படிங்கிறது காந்தத்தன்மையுள்ள பொருள் அல்ல. மூணுக்கான பதில் காந்தத்தன்மையுள்ள. கேள்வி நான்கு, பழங்கால மாலுமிகள் திசையை கண்டறிய தங்களுடைய கப்பல்களில் ஒரு சிறிய டேஷ் கட்டி தொங்க விட்டிருந்தனர். எந்த என்ன கட்டி தொங்க விட்டிருந்தாங்க? காந்தத்தன்மையுள்ள கல்லை கட்டி தொங்க விட்டனர். கேள்வி ஐந்து, ஒரு காந்தத்திற்கு எப்பொழுதும் டேஷ் துருவங்கள் இருக்கும். ஒரு காந்தத்துக்கு எப்பொழுதுமே ரெண்டு துருவங்கள் இருக்கும். ஐந்துக்கான பதில் இரண்டு. அடுத்து தேர்ட் ரோமன், சரியா தவறா பார்த்துடலாம். ஒன்று, உருளை வடிவ காந்தத்திற்கு ஒரே ஒரு துருவம் மட்டுமே இருக்கும். இது வந்து தவறு. உருளை வடிவ காந்தத்திற்கு ஒரே ஒரு துருவம் இருக்குது இல்லையா, இரண்டு துருவங்கள் உண்டு. ஒரே ஒரு துருவம் மட்டும்தான் அப்படின்னு இருக்குது, அதனால் இது தவறு. கேள்வி ரெண்டு, காந்தத்தின் ஒத்த துருவங்கள் ஒன்றை ஒன்று விளக்கும். இது வந்து கரெக்டு தான். மூன்று, காந்தத்தினை இரும்பு துகள்களுக்கு அருகே கொண்டு செல்லும் பொழுது அதிக அளவிலான துகள்கள் காந்தத்தின் மையப்பகுதியில் ஒட்டிக்கொள்கிறது. இது தவறு. இது வந்து மையப்பகுதி அப்படின்னு கொடுத்துருக்கு இல்லையா, துருவப்பகுதியில் அப்படின்னு கொடுத்துருக்கணும். மையப்பகுதின்னு கொடுத்ததுனால இது தவறு. அடுத்து நான்கு, காந்த ஊசினை பயன்படுத்தி கிழக்கு மற்றும் மேற்கு திசைகளை கண்டறிய முடியும். இது கரெக்டு. ரப்பர் ஒரு காந்த பொருள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் ரப்பர் ஒரு காந்த பொருள் கிடையாது. பொறுத்துக்க பார்த்துடலாம். காந்த திசை காட்டி, இதுக்கான பதில் காந்த ஊசி. ரெண்டாவது ஈர்ப்பு, எதிரெதிர் துருவங்கள். மூன்றாவது விளக்குதல், ஒத்த துருவங்கள். நான்காவது காந்த துருவங்கள், அதிக காந்த வலிமை. அடுத்து பொருத்தமில்லாததை வட்டமிடுக பார்த்துடலாம். இரும்பு ஆணி, குண்டூசி, ரப்பர் குழாய், ஊசி. இந்த இரும்பு ஆணி, குண்டூசி, ரப்பர் குழாய், ஊசியில் ரப்பர் குழாய் தவிர மற்றெல்லாமே வந்து இரும்பு சம்பந்தப்பட்டது, ஈர்க்கக்கூடிய தன்மை உடையது. ரப்பர் குழாய் அப்படி கிடையாது, அதனால் அது பொருந்தாதது. ரெண்டாவது மின் தூக்கி தானியங்கி படிகட்டு மின்காந்த ரயில், இது எல்லாமே இயங்கக்கூடியது, இரும்பு சம்பந்தப்பட்டது, மின்பல்பு அப்படி கிடையாது. மூன்றாவது கவர்தல், விளக்குதல், திசை காட்டுதல், ஒளியூட்டுதல், இது வந்து ஒளியூட்டுதல் மட்டும் வேறுபட்டு இருக்குது, அதனால் இது வந்து வித்தியாசமாக பொருத்தப்பட்டிருக்கு. சிக்ஸ்த் ரோமன், பின்வரும் படங்களில் இரு சட்டகாந்தங்கள் அருகருகே காட்டப்பட்டுள்ளன. பின்வரும் வார்த்தைகளை பயன்படுத்தி ஒவ்வொரு முறையும் என்ன நிகழும் என கூறு. ஈர்க்கும், விளக்கும், திருப்பி ஒட்டிக்கொள்ளும். இது மூணு கொடுத்துருக்காங்கள்ல, இந்த மூணும் அந்தந்த பாக்ஸ் கிட்ட போடணும். முதல் பாக்ஸில் ஈர்க்கும் வரும்,
அதாவது சவுத்து நார்த்து பக்கத்து பக்கத்தில் இருக்கும்பொழுது இருக்கும் இல்லையா, சவுத்து சவுத்து பக்கத்து பக்கத்தில் இருக்கும்பொழுது என்னாகும், விளக்கும். அப்போ ஏக்கான பதில் இருக்கும், பிக்கான பதில் விளக்கும். அடுத்து சி வரும்பொழுது நார்த் சவுத்து பக்கத்து பக்கத்தில் இருக்கும்பொழுது இருக்கும். அடுத்து நார்த்து சவுத்து சவுத்து நார்த் இருக்குல்ல, அதனால் திருப்பி ஒட்டிக்கொள்ளும். அந்த டிக்கான காலம் திருப்பி ஒட்டிக்கொள்ளும். ஈ வந்து நார்த்து நார்த்து பக்கத்து பக்கத்தில் இருக்கிறதுனால அது வந்து விளக்கும். அடுத்து எஃப் வந்து நார்த்து சவுத்து நார்த்து சவுத்து பக்கத்து பக்கத்தில் இருக்கிற தன்மை இருக்கிறதுனால திரும்ப ஒட்டிக்கொள்ளும், போடணும். அடுத்து செவன்த் ரோமன் நிரப்புகன்னு கொடுத்துருக்காங்க. இதில் ரெண்டு பாக்ஸ் கொடுத்துட்டு அதில் ஒன்றுத்துக்கு மட்டும் ஆன்சர் கொடுத்துருக்காங்க, மற்றதுக்கெல்லாம் டேஷ்ன்னு கொடுத்துருக்காங்க, ஏரோ மார்க் போட்டிருக்காங்க. அதில் வர்ற பதிலை நாம் ஃபில் பண்ணணும். ஒன்றே ஒன்று குண்டூசி மட்டும் கொடுத்துருக்காங்க. காந்தத்தால் ஏற்கப்படுகின்ற பொருட்களில் ஒன்று குண்டூசி, மீதி பொருட்கள் நான் நோட்ஸாக கொடுத்துருக்கேன், அதை பார்த்துடலாம். பக்கத்தில் கண்ணாடி சுண்ணக்கட்டி கொடுத்துருக்காங்க. காந்தத்தால் ஈர்க்கப்படாத பொருட்களில் ஒன்று சுண்ணக்கட்டி, மீதி என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நோட்ஸாக பார்த்துடலாம். குண்டூசி ஒன்றே ஒன்று ஆன்சர் கொடுத்துருக்காங்களே ஃபஸ்ட்டு ரவுண்டில், அது மீதி இருக்கிறத நம்ம பார்த்துடலாம். இரும்பு ஆணி, நிக்கல், கோபால், தேன் இரும்பு தகடு, இரும்பு கோணி ஊசி, இரும்பு கரண்டு, இரும்பு குழாய், இரும்புகளை குத்தி, இரும்பு கலை குத்தி இருக்குல்ல அது. அடுத்து ரெண்டாவது வட்டத்தில் கண்ணாடி மட்டும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கல்ல, மிச்சத்தை பார்த்துடலாம். வெள்ளி, பிளாஸ்டிக், ரப்பர், கண்ணாடி, காகிதம், மரக்கட்டை, தங்கம், இது வந்து ரெண்டாவது ரவுண்டில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். எயித் ரோமன் சிறு வினாக்கள் கேட்டுடலாம். கேள்வி ஒன்று, காந்த துருவங்களின் ஈர்க்கும் மற்றும் விளக்கும் தன்மை குறித்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 6 இருக்குது, அதை பார்த்துடலாம். கேள்வி ஒன்றுக்கான பதில், காந்தங்களின் எதிரெதிர் துருவங்கள் SN NS ஒன்றை ஒன்று ஈர்க்கின்றன, ஒத்த துருவங்கள் NNO SSும் ஒன்றை ஒன்று விளக்குகிறது. ஆப்போசிட்டாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஈர்க்கக்கூடிய தன்மை உடையது. கேள்வி ஒன்றுக்கான பதில் இது. கேள்வி ரெண்டு, பள்ளி ஆய்வுக்கூடத்தில் உள்ள சில காந்தங்கள் அவற்றின் காந்தத்தன்மையை இழந்திருப்பதாக அவற்றை பரிசோதிக்கும் போது தெரிய வருகிறது. எந்த காரணங்களால் அவை நமது காந்தத்தன்மை இழந்திருக்கக்கூடும், மூன்று காரணங்களை கூறுகன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 7 இருக்குது. காந்தங்கள் அவற்றின் காந்தத்தன்மை இழந்து விடுமா எப்பொழுதுன்னு இருக்குல்ல, இதில் வெப்பப்படுத்தும் பொழுதோ, உயரத்திலிருந்து கீழே போடும் பொழுதோ, கத்தியால் தட்டும் பொழுதோ, சுத்தியால் தட்டும் பொழுதோ காந்தங்கள் அவற்றின் காந்தத்தன்மை இழந்து விடுகிறது. கொடுத்துருக்காங்கல்ல இந்த தலைப்பில், வெப்பப்படுத்துதல் அந்த ஹீட் பண்ணுற பொழுது இழந்துரும், கீழே போடும் பொழுது இழந்துரும், சுத்தியால் தட்டும் பொழுது இழந்துரும். இந்த படம் இந்த இது எழுதிக்கோங்க. இது வந்து கேள்வி ரெண்டுக்கான நெடுவினா பார்த்துடலாம். உன்னிடம் ஒரு இரும்பு ஊசி தரப்படுகிறது, அதனை நீ எவ்வாறு காந்தமாக்குவான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 6-7 இருக்குது. காந்தங்களை உருவாக்குவோமா அந்த தலைப்பு இருக்குல்ல, இந்த இடத்துல ஒரு ஆணி அல்லது சிரிம்ப இரும்பு துண்டை மேஜையின் மீது வைக்கவும், ஒரு சட்டகாந்தத்தின் ஒரு முனையை ஆணி சிறிய இரும்பு துண்டின் ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரை ஒரே திசையில் தேய்க்கவும், தேய்க்கும் போது திசையையோ காந்த முனையையோ மாற்றாமல் தேய்க்க வேண்டும், 30 அல்லது 40 முறை இதே போல செய்யவும். ஆணி இரும்பு துண்டு காந்தமாக மாறியுள்ளதோ என்பதை கண்டறிய அதன் அருகில் அருகில் சில குண்டூசிகள் அல்லது இரும்பு துகள்களை கொண்டு செல்லவும். அவை காந்தமாகப்பட்ட ஆணி இரும்பு துண்டால் ஈர்க்கப்படுகின்றனவா என்பதை கவனிக்கவும், இல்லையெனில் இதே முறையை பின்பற்றி மறுபடியும் செய்து பார்க்கவும். கொடுத்துருக்காங்கள்ல இதுவரைக்கும் விரிவான விடையில் கேள்வி ஒன்றுக்கான பதில். கேள்வி ரெண்டு, மின்காந்த தொடர்வண்டி எவ்வாறு இயங்குகிறது, இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 11 இருக்குது. மின்காந்த தொடர்வண்டி எவ்வாறு வேலை செய்கிறதுன்னு தலைப்பு இருக்குல்ல, இதிலிருந்து நோட் பண்ணிக்கோங்க. மின்காந்த தொடர்வண்டியில் மின்காந்தங்கள் பயன்படுகின்றன, இவற்றின் வழியே மின்சாரம் பாயும் பொழுது மட்டுமே காந்தத்தன்மை பெறுகிறது. மின்சாரத்தின் திசை மாறும்போது அதன் துருவங்களும் மாறுகின்றன. தொடர்வண்டியில் அடியிலும் தண்டவாளத்திலும் உள்ள காந்தங்களின் ஒத்த உருவங்கள்
ஒன்றை ஒன்று விளக்குவதன் காரணமாக இத்தொடர்வண்டிகள் தண்டவளத்திலிருந்து 10 சென்டிமீட்டர் உயரத்தில் அந்தரத்தில் நிலைநிறுத்தப்படுகின்றன. காந்தத்தின் ஈர்ப்பு விசையும் காந்தத்தின் விளக்கு விசையும் பயன்படுத்தி காந்த பொருட்களை நகர்த்த முடியும் என உனக்கு தெரியும் அல்லவா? தண்டவாளத்தில் பக்கவாட்டிலும் தொடர்வண்டிலும் கீழே பக்கவாட்டில் உள்ள காந்த துகள்களினால் இந்த தொடர்வண்டி முன்னேக்கி செலுத்தப்படுகிறது. மின்னோட்டத்தின் மூலம் இந்த காந்தங்களை நம்மால் கட்டுப்படுத்த முடியும். இத்தொடர்வண்டியில் சக்கரம் போன்ற அசையும் பொருட்கள் இல்லை என்றால் உராய்வு விசை கிடையாது. அதனால் மணிக்கு 300 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேல் எளிதாக செல்லலாம். இவை மணிக்கு 600 கிலோமீட்டர் வேகம் வரை கூட செல்லும் திறன் உடையது. உராய்வு இல்லை என்பதால் இவை செல்லும் போது அதிக சத்தம் கேட்பதில்லை. குறைந்த மின்சாரமே போதுமானது. சுற்றுச்சூழலுக்கும் இது உகந்தது. பல நாடுகளில் இது தொடர்பான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் சீனா, ஜப்பான், தென்கொரியா போன்ற நாடுகளில் மட்டுமே தற்போது நடைமுறையில் பயணிகள் போக்குவரத்திற்கு பயன்படுகிறது. இந்தியாவில் இது தொடர்பான சாத்தியக்கூறுகளை அரசு ஆராய்ந்து வருகிறது. இதுவரைக்கும் கேள்வி 2க்கான பதில். 10th ரோமன் உயர் சந்திரன் வினாக்களுக்கு விடைகளை. இது வந்து நான் நோட்ஸாக கொடுத்துருக்கேன் இல்லையா. 1, உன்னிடம் துருவங்கள் குறிக்கப்படாத ஒரு காந்தமும் சிறிது இரும்புத்தூளும் தரப்படுகிறது. இதனை கொண்டு அதில் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 1, காந்தத்தின் துருவங்களை எவ்வாறு கண்டறிவான்னு கேட்டிருக்காங்க. 2, காந்தத்தின் எந்த பகுதியில் அதிக அளவு இரும்பு துகள்கள் ஒட்டிக்கொள்கின்றன ஏன்னு கேட்டிருக்காங்கல்ல. இப்போது முதல்ல காந்தத்தின் துருவங்களை எவ்வாறு கண்டறிவான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான பதில் தான் இப்போ நான் நோட்ஸாக கொடுத்துருக்கேன், அதை பார்த்துடலாம். கொடுக்கப்பட்டுள்ள காந்தத்தை இரும்புத்தூளில் புரட்டும் பொழுது காந்தத்தின் எப்பகுதியில் இரும்பு துகள்கள் அதிகம் ஒட்டுகின்றதோ அதுவே காந்தத்தின் துருவங்கள் ஆகும். இது வந்து ஆக்கான பதில். 2, ஃபஸ்ட்டு கேள்விலேயே ஆப்ஷன் ஆன்னு கொடுத்துருக்காங்கல்ல. காந்தத்தின் எந்த பகுதியில் அதிக அளவு இரும்பு துகள்கள் ஒட்டிக்கொள்கிறன்னு கேட்டிருக்காங்கல்ல, அதுக்கான பதில் தான் இது. காந்தத்தின் துருவப்பகுதிகள் இரும்பு துகள்கள் அதிகம் ஒட்டிக்கொள்கின்றன ஏனெனில் காந்தத்தின் ஈர்ப்பு விசை துருவப்பகுதிகளில் அதிகம். இது வந்து ஃபஸ்ட்டு க்வெஸ்சனில் ஆப்ஷன் ஆக்கான பதில். இங்கே சிந்தனை வினாக்களில் 2, படம் ஆ மற்றும் ஆ ஆகியவை ரீ காந்த சட்டகாந்தங்களை குறிக்கிறது. அவை ஒன்றையொன்று ஈர்க்கின்றன எனில் சட்டகாந்தம் ஆவின் துருவங்களை கண்டறிந்து குறிக்கவும் கொடுத்துருக்காங்கல்ல. இதில் SN அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சவுத்து, நார்த்து, இந்த பக்கமாக டேஷ் இருக்குது. ஆனால் துருவங்களை ஈர்க்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. துருவங்களை ஈர்க்கிறது என்ன? நார்த்துக்கு பக்கத்தில் என்ன வரணும்? காலியாக இருக்கிற இடத்துல சவுத்து வந்தால் மட்டும்தான் ஈர்க்கும். நார்த்தே வந்தால் ஈர்க்காது இல்லையா. அதனால் நார்த்துக்கு பக்கத்தில் சவுத்து போடணும், சவுத்துக்கு பக்கத்தில் நார்த்து போடணும். அப்படி இருக்கும் பொழுது தான் 2 ஒன்றோடு 1 ஈர்க்கும் தன்மை உடையது. 2க்கான பதில் இது. 3, ஒரு கண்ணாடி குவளை முகவையில் சிறிது நீரை எடுத்துக்கொள்ளவும் அதில் சில குண்டூசிகளை போடவும் நீருக்குள் கையை விடாமல் நீங்கள் போட்ட குண்டூசிகள் வெளியில் எடுக்க வேண்டும், அதற்கு நீங்கள் என்ன செய்வீர்கள் அப்படின்னு கேள்வி கொடுத்துருக்காங்க. அதுக்கான பதில் தான் இங்கே நான் நோட்ஸாக கொடுத்துருக்கேன். ஒரு காந்தத்தை நீருள்ள முகவைக்கு மேலே வைத்தால் நீருக்குள் உள்ள குண்டூசிகள் அனைத்தும் மேலே வந்து காந்தத்தில் ஒட்டிக்கொள்ளும். இதுதான் வந்து கேள்வி 3க்கான பதில். இதோட இந்த காந்திவேல் பாடத்தில் இருக்கிற புக் எக்ஸசைஸு புக் பேக் 1 வேர்டு எல்லாம் முடியுது.